இதுதான் நுழைவாயில். தோழர்களே, தோழியர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் பார்த்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வர புதிய விவசாயம் நம்ம குணாஸ் ட்ராவலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. அதை அழுத்தணும்னு ஆள்னு ஒன்று வரும், அதையும் கொடுத்துட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னா இது எங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் என்ற இடத்துல அமைஞ்சிருக்குது பிரகதீஸ்வரர் கோயில். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயில் அமைந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. ராஜராஜ சோழனுடைய பிள்ளையான ராஜேந்திர சோழன் வந்து பாலவம்ச அரசர்களோட சண்டையிட்டு போரிட்டு அவர்களை ஜெயித்த பின்பு இந்த இடத்த வந்து கைப்பற்றுறார். 1025 வந்து இதை வந்து தலைநகராக அறிவித்தார். அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 இதுதான் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் வந்து தலைநகராக இருந்திருக்கு. தன்னுடைய அப்பா ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார்ல, அதுவும் சிவன் கோயில் தான். அதே மாதிரி ஒரு கோயிலை வந்து இங்கே கட்டணும் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட்டிய இந்த கோயிலும் சிவன் கோயில். அவர் வந்து கட்டிய கோயில் தான் இந்த சிவன் கோயில். ராஜேந்திர சோழன் அவர்கள் கட்டிய கோயில் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். பிற்காலத்தில் வந்து இந்த மன்னர்கள், அதாவது முஸ்லீம் மன்னர்கள் ஒரு பக்கம், பாண்டிய மன்னர்கள், விஜயநகர பேரரசுகள், இவங்க எல்லாருமே சண்டையிட்ட காலகட்டங்களில் இந்த சுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி வந்து 6 அகலம், அதே போல் உள்பகுதி 6 அகலம், ரெண்டு பக்கமும் 6 அகலத்துக்கு சுவர் வச்சுருந்துருக்காங்க. நடுவில் வந்து மண்மேடு நிரப்பியிருக்காங்க, மணல் கொட்டி நிரப்பியாகலாக வரலாறு இருக்குது. பிற்காலங்களில் இவங்கெல்லாம் சண்டையிட்ட போது இந்த யுத்த காலங்களில் இதெல்லாம் உடைக்கப்பட்டதாக வரலாறுகள் இருக்குது. பிற்காலங்களில் இருந்த அரசர்கள் இதை வந்து பேணி பாதுகாக்கணும், இந்த கோயிலானது எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு வரலாறாக இருக்கணுன்றதுக்காக சில யுத்தங்களுக்கு அப்புறமா இதெல்லாம் சரி செய்யப்பட்டு 2017 கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கு. காலையில் போனீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் திறந்து விடுறாங்க. நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் அந்த காலத்தில் அரசர்கள் வந்து எப்படி வந்து இதெல்லாம் ஆண்டிருக்காங்க, இது எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு பிரமிப்பு நமக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் குழந்தைகளை கொண்டு காமிக்கணும். இந்த இடத்தையெல்லாம் கண்டிப்பாக குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து இந்த இடங்கள்லாம் சுற்றி காட்டுங்க. இந்த கங்கை கொண்ட சோழபுரம்லாம் பார்க்க வேண்டியதுன்னா இதெல்லாம் வரலாறு நிறைஞ்ச அரசர்கள் ஆண்ட வரலாறு காலங்களில் கட்டப்பட்ட கோயில்கள். அதனால் நாம் இதையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும், குழந்தைகளுக்கு காட்டணும். காட்டும்போது அவங்க வந்து இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எப்படியெல்லாம் மன்னர்கள் இருந்திருக்காங்க நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு அந்த கல்வெட்டில் நிறைய விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க, அந்த கோயிலுக்கு போனால் அந்த கல்வெட்டிலே எழுதியிருக்காங்க. அதே போல் இதில் போகிறது வந்து வர்றதுக்கான வழிமுறைகளும் ரொம்ப ஈஸியான வழிமுறைகள் தான். இது கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்றது ஜெயங்கொண்டத்தில் இருக்குது. இது வந்து சென்னையிலேருந்து வந்தாலே கங்கை கொண்ட சோழபுரம் போகிறது எப்படின்னு கேட்டாலே, நீங்கள் வந்து கும்பகோணம் மெயின் ரோட்டில் வந்தாலே அங்கே கேட்டாலே சொல்லுவாங்க கங்கை கொண்ட சோழபுரம் போகிற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், கரெக்டாக குறுக்கு ரோடுன்னு ஒரு இருக்கும், அங்கேருந்து உள்ளே போனால் கங்கை கொண்ட சோழபுரம் வந்துடும். இதுக்கு பஸ்ஸும் நிறைய பஸ் வசதிகளும் நிறையவே இருக்குது. ஜெயங்கொண்டம் போகிற பஸ்ஸு எல்லா பஸ்ஸும், தனியார் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, எல்லா பஸ்ஸும் அங்கே நிற்கும். அதே போல் நம்ம காரில் வந்தாலும் சரி, என்ன வாகனத்தில் வந்தாலும் சரி, உள்ள கேமரா எடுத்துகிட்டு போகலாம். அந்த உள்பகுதிகளில் மட்டும் கேமரா அனுமதிக்க மாட்டாங்க, வெளிப்புறங்கள்லாம் கேமரா நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பிற்காலத்தில் வந்த அரசர்களான பாண்டியர்கள், சோழர்களும் அவங்க அப்புறமும் ஆட்சி பண்ணியிருக்காங்க, இருந்திருக்காங்க. சோழர்கள், விஜயநகர பேரரசுகள், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கல்வெட்டுக்கிட்ட வந்து அன்பளிப்பாக வழங்கியிருக்காங்க. அப்புறம் பல உதவிகள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க இந்த கோயிலுக்காகவே, இந்த கோயிலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றக்காக நிறைய செஞ்சுருக்காங்க என்பது வந்து இந்த வரலாறுல தெரிய வருது. கோயில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு அம்சமாகவும் ஆச்சரியமாக இருக்குங்க. உள்ளே கூலிங்காக இருக்குது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் எப்படி கூலிங்காக இருக்குது, அவ்வளோ கருங்கற்கள் வந்து ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்கனால உள்ளே அருமையாக இருக்குது. அந்த கோயில் உள்புறமெல்லாம் உள்ளே போய் பார்த்தோம்னா வெளியே வரவே மனசு இல்லாமல் இருக்கணும் இருக்குன்னா பாருங்களேன். ஒரு தடவை வந்தீங்கனாலே மறுபடியும் இங்கே வந்துட்டு போகணும்னு தோணும் உங்களுக்கு. ஏன்னா அந்த தோற்றம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா இதோட பிரம்மாண்டமாக இருக்கும். இது அதில் பாதி தான் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன்றும் சிலைகள் அது இதுன்னு பார்த்திங்கன்னா வடிவமைப்பெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் பார்த்தாலே. இதே மாதிரி கிணறுகள்லாம் இருக்குது பாருங்கள், ஒரு கிணறு இருக்குது, அழகான கிணறு இருக்குது. அது மாதிரி சின்ன சின்ன கோயில்கள் உள்ளேயே
ஒரு ஒன்றும் பார்க்க பார்க்க நம்ம பிரமிப்பாக இருக்குது. இந்த கோயில்களெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே எல்லா கோயில்கள்லேயும் புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதுங்க வந்து கூடு கட்டினோம். இங்கேயே தான் அவங்களுடைய வாழ்க்கை. அதே வந்து இதுலேயே வந்து தங்கிக்கிட்டு குஞ்சு பொறிச்சு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிட்டு அப்படி இங்கேயும் ஏகப்பட்ட புறாக்கள் இருக்குது. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயிலும் போயிருந்தோம், அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிறைய புறாக்கள். அது மாதிரி இங்கே இந்த கல்வெட்டுகள்லாம் பாருங்கள், இதையெல்லாம் வந்து நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயங்களாகவே இருக்குது. இந்த காலத்தில் இருக்கிற இவ்வளோ மிஷினரிஸ் வச்சு இவ்வளோ வேலைகள் பண்ணுறாங்க, ஆனால் அந்த காலத்தில் எந்த மிஷினரிஸும் இல்லை. எப்படி இதெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னு சொல்லும்போது பயங்கரமான சிந்தனையாக இருக்குது, யோசனை நமக்கு வந்து மேலும் மேலும் பிரமிப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு கல்லும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கல், செதுக்கப்பட்ட சிற்பங்கள் எல்லாமே பிரமிப்பு தான். ஒரு ஒரு சிற்பங்களும் ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆயிரம் சிற்பம், லட்சக்கணக்கான சிற்பம் சுற்றி 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 எங்கே பார்த்தாலும் சிற்பங்களாக இருக்கும். அந்த மாதிரி அருமையான ஒரு கட்டமைப்பு. இது வந்து காலத்துக்கும் இதெல்லாம் அழியக்கூடாது. ஏன்னா எதிர்வரும் காலங்களில் நமக்கெல்லாம் இருக்கிற நம்ம ஒரு இந்தியனாக இருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு தமிழனாக இருக்கிறோம். பொதுவாக சொல்ல போனால் நமக்கு இந்த நம்முடைய அரசர்கள் ஆண்ட இந்த வரலாறுலாம் வந்து என்றைக்குமே அழிக்கப்படக்கூடாது. நாமளும் இந்த கோயில்களுக்கு நம்ம பயணம் செய்யும்போது அங்கே அவங்களும் தூய்மையை எப்படியெல்லாம் கடைபிடிச்சிருக்காங்க பாருங்கள், ஒரு குப்பைகள் உள்ளே இருக்காது. அதுபோல் நாமும் வந்து அந்த தூய்மையை கடைபிடிக்கணும். எந்த குப்பைகளையும் எங்கேயும் போடக்கூடாது, எச்சிகளை காரி துப்புறது அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. சுத்தமாக வச்சுருக்கணும். நம்மளும் உள்ளே போயிட்டு வர்றோமா நல்லா அழகாக வச்சுட்டு எந்த குப்பைகளையும் போடாமல் கண்ட இடத்துல எச்ச துப்பாமல் நம்மளும் வந்துடலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு வரும்போது இது வந்து இன்னும் எதிர்வரும் சந்ததிகளுக்கு வந்து அது பாதுகாக்கப்பட்டு நல்ல ஒரு அருமையான இடமாக இருக்கும். ஏன்னா இப்போ எங்களுக்கே இப்போ என்னுடைய இந்த வயசுக்கே வந்து இது வந்து இந்த மாதிரி கோயில்களை பார்க்கும்போதும் இந்த மாதிரி பெரிய பெரிய சிற்ப கலையில் நிறைந்த இந்த கலை நயத்தோடு இருக்கிற இந்த பெரிய பெரிய கோட்டைகள் இந்த கோயில்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இனி வரும் நமக்கு நம்மளுடைய குழந்தைகள் அதுக்கு அது பேர குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியப்படுவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகளாக இருக்கும். ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாலே ஒரு மலரும் நினைவுகளாக இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து பிரமிப்பாக கட்டியிருக்காங்க. பராமரிப்பு வந்து நல்ல முறையில் நடத்திட்டு இருக்காங்க, நல்ல முறையில் செஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள் அந்த பூச்செடிகள்லாம் எப்படி அழகாக வெட்டி அழகாக வளர்த்துட்டு வராங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்த விஷயம். இந்த கங்கையோட சோழபுரத்தை பற்றி இன்றைக்கி பார்த்துருக்கோம். அனைவரும் பார்த்து பயனடைமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.